இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க, நாடா பக்கோடான்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். செய்யறது 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இது எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள. இன்றைக்கி நம்ம ரிப்பன் பக்கோடா செஞ்சுக்கிறதுக்காக அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து வீட்டில் அரைச்ச இடியப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து முறுக்கு மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். முறுக்கு மாவு போடும்போது நீங்கள் உப்பு மட்டும் போடாமல் விட்டுருங்க. நான் வீட்டில் அரைச்ச இடியப்ப மாவு தான் எடுத்திருக்கிறேன். இதை வந்து 1/2 கப் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். 1/2 கப் மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூனுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து ரிப்பன் பக்கோடாவுக்கு கலருக்காக நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு மஞ்சத்தூள் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சேர்க்காம கூட விட்டுறலாம். இது மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம செய்யும்போது கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். காரத்துக்காக 1/2 டீஸ்பூனுக்கு வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இது மாதிரி எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு உங்களுக்கு பிடிச்சதுன்னா எள்ளு சேர்த்துக்குங்க. அதே மாதிரி அச்சில் வந்து உங்களுக்கு விழுகும் அப்படின்னா பார்த்துட்டு மட்டும் எள்ளு சேர்த்துக்குங்க. ரொம்ப வந்து ஓலப்பக்கடா அச்சு வந்து சின்னதாக இருந்தால் விழுகாது. என்னோட அச்சு வந்து எள்ளு விழுகும், அதனால நான் எள்ளு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் எள்ளு வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எள்ளு வறுக்கிறதுக்காக கடாயை வச்சிருக்கேன். எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ எள்ளு பாருங்க, இந்த மாதிரி வெடிக்கும், வாசனை வரும். உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா கருப்பு கரைஞ்சிரும். நான் வறுத்த எள்ளுலேருந்து 1 டீஸ்பூனுக்கு எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம போடுற சேர்க்குற பொருள் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இது வந்து சூடான ஆயிலோ இல்லை நீங்கள் பட்டரை கூட உருக்கி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பட்டரை தான் நல்லா சூடாக உருக்கிட்டு சேர்த்துறேன். 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். சூடோட கையில் தொட முடியாது, அதனால நான் கரண்டியில் கலந்து விடுறேன். கலந்துட்டு அப்புறமா நம்ம கையில் பிணைஞ்சிக்கலாம். இப்போ கைகளால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த உப்பு மிளகாத்தூள் எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி பிசறிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நல்ல ஒரு சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ரிப்பன் பக்கோடாவுக்கு இந்த மாதிரி இருக்கிறது தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால தான் நான் வந்து எள்ளு போட்டேன். உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தால் எள்ளு போடாதீங்க, இதில் இது வழியாக வராது. இதில் வந்து இப்போ நம்ம ஆயில தடவிக்கலாம் நல்லா. இன்னொன்று, இதுக்கு வந்து நம்ம உள்ளேயும் இந்த தட்டிலையும் வெளியிலையும் எல்லா இடத்துலையும் எண்ணெய் தடவிக்கணும். இந்த மாதிரி உள்ள எண்ணெய் தடவிடலாம். இந்த மாதிரி வெளிப்பக்கமாகவும் தடவணும். இது வந்து உள்ளே போகும், அதனால இந்த இந்த இடத்துலையும் நம்ம தடவிடணும். கீழேயும் தடவணும். இப்போ நம்ம இந்த அச்சை இதில் வச்சாச்சு, வச்சுட்டு போட்டுக்கலாம். நம்ம ரிப்பன் பக்கோடா மாவு ரெடியாக இருக்கு. நம்ம இதை அச்சில் போட்டுக்கலாம். மாவு எடுத்து இந்த மாதிரி 1/4 அளவுக்கு போட்டுக்குங்க. ரொம்ப நிறைய போட்டுற வேண்டாம், 1/4 அளவுக்கு போட்டுக்குங்க. அப்போதான் நமக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரெடியாக இருக்கு, எண்ணெய் சூடாகட்டும், நம்ம பிழிஞ்சிடலாம். இப்போ ஆயில் சூடாயிருச்சான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து போடலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு, நம்ம உள்ளே போட்டோடனையுமே மேலே எலும்பி வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு வந்து ரிப்பன் பக்கோடா செய்யும்போது நம்ம ஆயில் வந்து ஹீட்டை வந்து குறைக்காமல் அடுப்பு ஒரே மாதிரி சீராக வச்சுக்கணும். சீராக வச்சுட்டு ஒரே ஒரு சுத்து மட்டும் நம்ம பிழிஞ்சு விடலாம். இப்போ நம்ம பிழிஞ்சிடலாம். இப்போ போட்டுட்டு ஒரு சைடு நல்ல பபுள்ஸாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பபுள்ஸ் குறைஞ்சிருச்சு. இந்தளவுக்கு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
இப்ப இந்த சைடு வெந்திருச்சு எடுத்துறலாம் இப்பத்தவே அதே மாதிரி பிழிஞ்சிரலாம் இப்போ நல்லா வெந்து வந்திருச்சு எடுத்துக்கலாம் இந்த ரிப்பன் பக்கோடாவை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க சாப்பிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு நல்ல கருக்கு முறுக்குன்னு இருந்துச்சு இந்த தீபாவளிக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க